கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு வெற்றியை, ஒரு வெற்றி திருப்பு முனையை, ஒரு மகாபிரிய விடுதலையை, எல்லா உபத்திரவங்கள், தொந்தரவு, சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து, ஒருவேளை நீண்ட நாட்கள் ஒரு ஹையர் லெவலுக்கு வர முடியவில்லை, மேன்மைக்கு மேல் மேன்மை அடைய முடியவில்லை, என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி வரவில்லை, ஒருவேளை நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறவள், காத்திருக்கிற பிள்ளை, எனக்கு இன்னும் ஒரு பிரேக் த்ரூ வரவில்லை, கழுகுகளைப் போல நாங்கள் புது பலன் அடைந்து உயர உயர எழும்பி பறக்குகிற நல்ல அனுபவங்கள் ஏற்படவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வேத வரலாற்று ஒரு அற்புதமான திறவுகோள்களை தேவ மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மகாபிரிய வெற்றிகரமான ரகசியத்தை, அற்புதங்களின் திறவுகோள்களை அவர்கள் பயன்படுத்தி மகாபிரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் என்ன? ஐயா, நம்மை சுற்றிலும் எத்தனை சவால்கள் இருந்தால் என்ன? ஓ, ஒருவேளை மகாபிரிய சேனை நம்மை சுற்றி நமக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, தாவீதை போல் நாம் சொல்ல முடியும், உம்மாலே என்னை பலப்படுத்த என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை நடத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் கொண்டு வருவார். அதற்கு ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கிறது. ஐயா, துதி செய்யுங்கள், துதி செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள், துதி செய்வதே நமக்கு தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, துதி செய்வதே தேவ பிள்ளைகளுக்கு தகுதி. ஐயா, உங்க தகுதி என்ன? உங்க ஸ்டாண்டர்ட் என்ன? உங்க எலிஜிபிலிட்டி என்ன? நீ பாத்தீங்கன்னா, துதி செய்வதே நமக்கு தகுதியும், நீ என்னையா நீதி, அதுவே நீதியுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்று சேர்ந்து தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது சாத்தான் ஓடி போயிருக்கிறான், வேற வழியே இல்லை. ஐயா, கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை பலகீனப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற உங்க பிள்ளைகளை, ஐயா, உங்க ஃபைனான்ஸை, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை, தொழிலை, ஊழியத்தை பலகீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசை, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற அந்த பொல்லாங்கானை ஜெயிக்க நீங்க என்ன செய்யணும்? அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி சார் எதிர்த்து நிற்க முடியும்? தேவ வசனத்தோடு, ஐயா, கர்த்தரை துதிக்கும் துதியை உங்கள் வாயிலே நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நீங்கள் அவனுக்கு விரோதமாக நிற்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் துதி செய்ய தொடங்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமசாலியை போல் புறப்படுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, இது ஒரு அற்புதமான ரகசியம். கர்த்தர் உங்களுக்காக, என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களை, நன்றாக கவனியுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய குழப்பங்களை, உங்களுக்கு எதிராய் வருகிற சவால்களை, அல்லது நீங்கள் மேலும் மேலும் பறந்து மேன்மை அடைவதற்காக, ஐயா, நீங்கள் பேறு பெற்ற நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஐயா, முன்னை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அற்புதமான ஆசீர்வாதங்களின் சொந்தக்காரர்கள் நீங்கள். ஏன் நடக்கவில்லை? எங்கே தடைகள் இருக்கிறது? ஒருவேளை அசையா பர்வதம் போல் தடைகள் இருக்கிறதோ? ஒருவேளை எரிகோ மதில்களை போன்ற தடைகள் உங்களை சுற்றிலும் இருக்கிறதோ? துதி எடுத்தால் பாருங்கள், எல்லாம் மாறி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் துதி எடுத்தால் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறவராய், எல்லாவற்றையும் நொறுக்கி போடுகிறவராய், உங்களுக்காக வழிகளை திறக்கிறவராய், பராக்கிரமசாலியாய் உங்களுக்காக கடந்து செல்லுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. அதுதான் ரகசியம். ஏசாயா 42:12-13 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த இக்கட்டான சூழ்நிலைகள், எந்த சேலஞ்சுகள் இருந்தால் என்ன, ஐயா, எந்த சவால்கள் இருந்தால் என்ன, எத்தனை உபத்திரவத்தின் பாதையா இருந்தால் என்ன, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. அப்ப என்னையா நடக்கும்? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை,
உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு பராக்கிரமசாலியை போல் உங்க காரியங்களுக்காக, உங்க பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, ஐயா உங்கள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக, நஷ்டம் தோல்விகளுக்காக, மீண்டும் உங்களை மீண்டெடுப்பதற்காக, உங்களை எடுப்பித்து கட்டுவதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட வேண்டுமா? துதி செய்யுங்கள், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாலை வேளையிலே, ஐயா நடு ஜாமங்களிலே, இரவு ஜமங்களிலே கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, துதி சத்தம் உங்கள் வீட்டில் இருந்து துணிக்கட்டும். அப்ப என்ன, துதி எடுத்தால் என்ன செய்வான்? சாத்தான் ஓடுவான். எப்படி ஓடுவான்? கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமசாலியை போல் புறப்படுவார். ஐயா கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்கிறவராய், உதவி செய்கிறவராய், எல்லா இக்கட்டுகளிலும் உங்களை விடுவிக்கிறவராய், உயர உயர உங்களை பறக்க செய்கிற அற்புதத்தின் வல்லமையாய் அவர் உங்களுக்காக புறப்படும் பொழுது, மை காட், அது எப்படி புறப்படுவாராம்? யுத்த வீரனை போல் வைரா உண்டு. என் மகளுக்காக, என் மகளுடைய பிள்ளைகளுக்காக, என் மகனுக்காக, அவர்கள் செய்கிற தொழிலுக்காக, அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காக, அவர்களுக்காக நான் வைராக்கியம் உண்டு. யுத்த வீரனை போல் முழங்கி கர்ச்சித்து அவர்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் துதி எடுக்கும் போது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். ஐயா அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் சங்கீதம் 84 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எதையா அவருடைய வாசஸ்தலம்? உங்க வீடுதான். அருமையான சகோதரியே, உன்னுடைய மனது, உன்னுடைய இருதயம், ஐயா உன்னுடைய ஆத்மா அவருடைய ஆலயம், அவருடைய வாசஸ்தலம். ஐயா நீங்க இருக்கிற இடம் அவருடைய வாசஸ்தலம், அதுவே உங்களுக்கு ஆலயம். நீங்கள் உங்களுடைய இருதயமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அது எத்தனை இன்பமானதாய் மாற முடியும்! இருதயம் இன்று கசப்பும் வெறுப்பும் கஷ்டமும் கோபமும் தோல்வியும் பயமும் ஓ எத்தனையோ குழப்பங்களில் இருக்கிற உங்களுடைய இருதயம் அவருடைய வாசஸ்தலமாய் மாறட்டும். அப்பொழுது அது எவ்வளவு இன்பமானவைகள் என்று மாறிப்போகும். ஐயா இது ஒரு நொடியில நடக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு இப்பொழுது இந்த ஜப வேளையிலே அது அப்படியாய் மாறட்டும். என் சகோதரிகளுக்குள்ளே, என் சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற இருதயத்திலே இருக்கிற பலகீனங்கள், சோர்வுகள், பயங்கள், அசதிகள், வருத்தங்கள், கோபங்கள் எல்லாம் வெளியேறட்டும். அது என் தேவன் தங்குகிற, என் சேனைகளின் கர்த்தர், எங்கள் ஆத்தும நேச தங்குகிற வாசஸ்தலமாய் மாறட்டும். ஐயா அப்பொழுது அது எத்தனை இன்பகரமானதாய் மாறிவிடும். உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உங்கள் இருதயம் வந்து அவருடைய வாசஸ்தலமாய் மாறும் பொழுது பாருங்க, அங்கே எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்கும், துதியின் சத்தம் கேட்குமே. ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் இருதயத்திற்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்குமே ஆனால் அதுதான் அவருடைய வாசஸ்தலமாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசம் செய்வார், பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்குவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக அங்கே என்ன செய்வார்? உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக, அவர்கள் ஒருவேளை வெள்ளம் போல வந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்க அழகையின் பள்ளத்தாக்கை உழுவ நடந்தாலும் அதை நீருற்றாக்கி கொள்ளுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க அப்ப சொல்லுவீங்க, 1000 நாளை பார்க்கிலும் ஐயா என் தேவனே உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்ற சூழ்நிலைகளுக்கு வருவீர்கள். இப்பொழுதே நீங்கள் வருகிறீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் ஐயா அப்படி இப்படி வசதி சொத்து பணம் இன்னும் சம்பாதிக்கணும் இல்லைனா பல்வேறு வருத்தங்கள் சோதனைகள் சிக்கல்களுக்கு மத்தியிலே நீ அவருடைய வாசஸ்தலமாய் மாறும் பொழுது பாருங்க, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னது போல என் தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த அற்புதமான அனுபவத்திற்கு வாருங்கள். அப்பொழுது அங்கே என்ன செய்ய, வீட்டில் என்ன நடக்குமா? அவர்கள் எப்பொழுதும், அவர் வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா அவர் உங்களுக்காக யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, முழங்கி கர்ச்சித்து அவர் புறப்படும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தரைமட்டமாகிவிடும். கருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சிக்கல் சிரமங்களும் இம்மிடியா மாறி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்கள் இருதயங்களிலே ஒரு மெய்யான சமாதானம் இப்பொழுதே என் அன்பு தேவ பிள்ளைகளை
இப்பொழுதே நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் இருதயத்திற்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம், ஐயா உங்கள் இருதயம், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம், என் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் வாசம் செய்கிற அற்புதமான வாசஸ்தலமாய் மாறப்போகிறது. நீங்கள் சொல்ல போகிறீர்கள் இது எத்தனை இன்பமானது என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, துதி செய்ய தொடங்கியதுமே பாருங்கள், யோசபாத்தும் அவனோடு இருந்த ஒரு சேனையும் ஆயுதம் அறிந்த மனிதர்களுக்கு யுத்த வீரர்களுக்கு முன்பாக ஓ கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதி செய்ய தொடங்கிய பொழுதே அங்கே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து ஓடி சிதறி போனார்கள். பெருங்குற்றமாய் வந்தவர்கள் தாறுமாறாய் சிதறி போனார்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா பவுலும் சீலாவும் இரும்புகளுக்குள்ளே அடைபட்டிருந்தார்கள். என்ன நடந்தது? சிறைச்சாலையிலே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் எழுந்திருந்து தேவனை துதித்து பாடினார்கள். சிறையின் அஸ்திபாரங்கள், மை காட், எத்தனை ஒரு ரகசியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் பாருங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கியது, ஐயா கதவுகள் தானாய் திறவுண்டது, கட்டுகள் தானாய் கலந்து விழுந்தது. என கருமையான தேவ பிள்ளைகளை, இதை விட அற்புதமான ரகசியம் எங்கே இருக்கிறது? ஐயா இதை விட அதிகமான வல்லமை எங்கே இருக்கிறது? அவர்கள் துதித்து பாடினார்கள், அழுது கொண்டிருக்கவில்லை, கரையவில்லை, யார் உதவி செய்வார்கள் என்று அலையவில்லை. அந்த ரகசியத்தை கண்டுகொண்டார்கள் பவுலும் சீலாவும், துதி செய்ய தொடங்கினார்கள். சிலை சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்க ஆரம்பித்தது, மை காட், கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் தன்னாலே கலர்ந்தது, ஐயா இருப்பு கதவுகள் தானாய் திறந்தது. பாருங்க சிறை அதிகாரிகள் வந்து பவுலின் கால்களிலே சாஷ்டமாக விழுகிறான். ஓ மை காட், எத்தனை அற்புதமான சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும் உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுக்கு, உங்க கையின் பிரயாசங்களுக்கு, உங்கள் எல்லா காரியங்களிலும் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டுமா? ஐயா நீங்க உயர உயர பறக்கிற உன்னத நிலைமை தடை செய்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா மவுண்டைன்களும் நொறுக்கப்பட வேண்டுமா? என கருமையான தேவ பிள்ளைகளே, துதியுங்கள், கர்த்தரை துதித்து பாடுங்கள், அதிகாலையில் எழும்பி துதியுங்கள், ஜெபியுங்கள், ஐயா இரவு நேரங்களிலும் நடு ஜாபங்களிலும் துதித்தலோட உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஐயா குடும்பத்தில் உங்கள் கையின் பிரயாசங்களில் இருக்கிற எந்த பிரச்சனை, எந்த விதமான சிக்கல் சிரமங்கள் போராட்டங்கள், ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற முடியாதபடி தடுக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடும் வேண்டுமா? நீங்கள் துதி செய்ய தொடங்குங்கள். துதி எரிகோ கோட்டைகளை, எரிகோ கோட்டங்களை தன்னாலே இடிந்து தரைமட்டமாக செய்யும். ஐயா துதி உங்களை எல்லா இக்கட்டுகள் எல்லா உபத்திரவங்களுக்கும் விரோதமாக அந்த சத்துருவை விரட்டி அடிக்க செய்யும். சாத்தானை உங்கள் காலின் கீழ் அடக்கிற ஒரு சக்தி நீங்கள் துதிக்கிற துதிக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அதனால தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், சங்கீதம் 34 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஓ மைட்டி காட், வாட் எ சீக்ரெட், ஓ மைட்டி காட், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், நான் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இதுதான் தாவீதின் வெற்றியின் ரகசியம். கருமான தேவ பிள்ளைகளை, இன்றும் நாம் ஜெபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை. ஐயா உங்க ஜெப வேளைகளிலே நீங்கள் துதி செய்ய தவறிவிடாதிருங்கள். துதியுங்கள், கர்த்தரை நோக்கி துதியுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு மகா பெரிய வெற்றியை, விடுதலையை, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரேக் த்ரூவை, உன்னத நிலையை, மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தரே உங்களுக்காக பராக்கிரமசாலியை போல் முன்னே புறப்படுவார், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியாய் செய்வார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், நாம் ஜெபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகளை, சகோதரர்களை, அவருடைய பிள்ளைகள், குடும்பங்களை உங்க சமூகத்திலே முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் எத்தனை உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், உம்மை துதிக்கிறோம் ராஜா. என் அன்பின் ஆண்டவரே, ஐயா ஸ்தோத்திரம், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செயல்படுகிற எல்லா உபத்திரவங்கள், சங்கடங்கள், எல்லா விதமான சிக்கல்கள்,
சோதனைகளிலும் இருந்து நான் இவர்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்படுவீராக. ஐயா, உங்க பிள்ளைகளுக்காக பராக்கிரமசாலியை போல் நீர் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை சத்துருக்கள் ஓ சத்துருக்களாய் நின்று விரோதிக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் விரோதமாய் நீர் யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு பராக்கிரமசாலியை போல் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கிறோம். ஐயா, நீர் முழங்கி கர்ஜித்து, ஓ மைட்டி காட், நீர் முழங்கி கர்ஜித்து இவர்களுடைய சத்துருக்களை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக புறப்படுவதற்காக நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எந்த பிரச்சனையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த நாட்டிலே, எந்த வீட்டிலே, ஐயா எந்த அலுவலகத்திலே அகப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஐயா நீர் அவர்களை விடுவிக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த அதிகாரிகளின் கரங்களினால் அல்ல, எந்த மனிதனாலும் அல்ல, கர்த்தர் நீர் உம்முடைய புயத்தை, ஐயா உம்முடைய ஓங்கிய புயத்தை, பலத்த கரத்தை இவர்களுக்காக அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். மகாபிரிய அற்புதங்களும் அடையாளங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய், தவறாய் போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. தூரம் போன கணவர்கள், ஐயா தூரம் போன குடும்ப உறுப்பினர்கள் திரும்பி வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பராக்கிரமம் கடந்து செல்லட்டும் என் தேவனே, உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும் ராஜாவே, உம்முடைய மகிமை கடந்து செல்லட்டும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளை யார் யார் பிடித்து சென்றார்களோ அவர்களிடம் இருந்து பிள்ளைகளை விடுவிப்பதற்காக ஐயா சங்கிலிகள் கட்டுகள் தன்னாலே அவிழ்ந்து போகும் வண்ணமாய் உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நடு ஜாம வேளைகளிலே, ஐயா இரவு வேளைகளிலே, அதிகாலை வேளைகளிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதிக்கிறார்கள். அவர்கள் என் பிள்ளைகளுடைய, என் சகோதரிகளுடைய, ஐயா அவருடைய பிசினஸ்ல, ஊழியத்துல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற எல்லா கட்டுகளும் தன்னாலே இப்பொழுதே, இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போகும்படியாய், தன்னாலே கலந்து விழும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே, இப்பொழுதே. லார்ட் வி பிலீவ், இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறோம். இவர்கள் கட்டுகள் இப்பொழுதே, இப்பொழுதே தகரட்டும். சகாயம் செய்கிறவர்கள் இவர்களுக்கு கடந்து வரட்டும். தேவ தூதனை போன்ற மனிதர்கள் வந்து இவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாய், உதவி செய்யும்படியாய், தடைகளை உடைக்கும்படியாய், இவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய், நல்ல மனிதர்களை தேவ தூதனை போன்று கர்த்தர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இவர்களை விடுவிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய் ஐயா, இவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய், அன்பு தேவ பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் கர்த்தருடைய பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் மாறி போகட்டும், மாறி போகட்டும் ஐயா. தூங்கி தூங்கி வழிகிற பிசினஸா இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பிசினஸ், ஒருவேளை இந்த பிசினஸ்ல லாபமே இல்லையே, நஷ்டமாய் இருக்கிறதே ஐயா, ஒரு மேன்மை இல்லையே, ஒரு மகிமையான ஆச்சரியமான வெற்றி இன்னும், ஆசீர்வாதம் இன்னும் காணப்படவில்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஓ கர்த்தர் லார்ட் உங்க பிரசன்னம் கடந்து செல்லட்டும். எங்கே எங்கே அதை செய்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே இவர்கள் வியாபாரம் அல்லது தொழில் அல்லது இவர்கள் வேலையிலே அகப்பையே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நன்றி தகப்பனே. ஐயா யோசேப்புக்காக போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்த என் தேவனாகி கர்த்தர், ஓ நன்றி தகப்பனே. யோசேப்புக்காக எகிப்தையே பாதுகாத்த என் தேவனாகி கர்த்தர், ஓ லார்ட் உம்முடைய பிள்ளைகளுக்காக, ஓ இவர்கள் எங்கே எங்கே ஊழியத்திலே, எங்கே எங்கே பிசினஸ்லே, வியாபாரத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, அங்கே இவர்களுடைய கரம் ஓங்கட்டும். அவர்கள் இருக்கிற அலுவலகங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் இருக்கிற வீடுகள், இவருடைய தொழில்கள் ஆசீர்வதித்து மேன்மை அடையட்டும். நீரே பராக்கிரமசாலியாய் புறப்படுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களும் இப்பொழுதே சிதறடிக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த துதியின் சத்தம் பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பெரிய அனுகிரகமும் ஐயா உம்முடைய தயவும் இந்த பிள்ளைகளோடும், இவர்கள் பிள்ளைகளோடும், இவர்கள் குடும்பத்தாரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமாய் அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தாமே இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. இவருடைய சத்துருக்களும் பிரச்சனைகளும் சிதறடிக்கப்படுவதாக. என் அன்பின்
ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இது ஒரு முக்கியமான விஷயம். பாருங்க ஐயா, உங்க இருதயம், உங்க ஆவி ஆத்மா சரீரம் அவருடைய வாசஸ்தலமாய் மாறட்டும். அங்கே அது எத்தனை இன்பமானதா இருக்கிறது என்ற சூழ்நிலை இப்பொழுதே உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள். அது அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஐயா, உங்க இருதயம் அவருடைய வாசஸ்தலமாய் மாறும் பொழுது அங்கு எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்கும். துதியின் சத்தம் கேட்டா என்ன நடக்கும் பாருங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த மகிமை, பிசாசின் வல்லமைகளை, சத்துருக்களை எல்லாவற்றையும் சிதறடிக்கும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாக்கப்படும். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள்.